அன்பர்களே நண்பர்களே அனைவருக்கும் வாழ்த்துக்களை மரியா விஷன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்தில் நம்முடைய மத்தியில் லீமாரோஸ் எக்ஸ்எம்எல்ஏ திருவட்டார் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பல்வேறு பணிகளை ஆற்றியவர்கள், தமிழ் மாநிலத்தில் செயல்படுகின்ற ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில பிரதிநிதியாக இருக்கிறார்கள். அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில உறுப்பினராக இருந்து செயல்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு துறைகளில் எப்பொழுதும் எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய தொண்டு உள்ளம் படைத்தவராக இருக்கின்றார்கள். பல வேளைகளில் பல மக்கள் பிரதிநிதிகளை நாம் பார்க்க முடிவதில்லை, ஆனால் எல்லா இடத்திலும் எல்லா மக்களையும் எல்லா துயரப்படுகின்ற வேதனைப்படுகின்ற வேளைகளிலும் சென்று கவனிக்கின்ற, உதவி செய்கின்ற, உதவிகளை பல்வேறு இடங்களிலிருந்து பெற்றுக் கொடுக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். சொந்த ஊர் மேல்பாலை இன்று மருதங்கோட்டிலே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மரியா விஷன் சார்பாக வரவேற்கிறேன். இன்று நாம் வன்கொடுமையை பற்றி சிந்திக்கிறோம். நாளை தினத்தில் சர்வதேச வன்கொடுமை எதிர்ப்பு தினம். எனவே இன்றைய தினத்திலே நம்முடைய எளிய அழைத்தல் ஏற்று இங்கு வந்திருக்கின்றார்கள். வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அப்போ வன்கொடுமையை பற்றி நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லித்தரணும், சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி உலக அளவில் வன்முறை எதிர்ப்பு தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. 1999 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் பெண்கள் மீதான, அதை போன்று இதர மக்கள் மீதான வன்முறையை எதிர்க்கக்கூடிய நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடு சபை பல்வேறு நாட்களை அது பெண்களுக்கான, குழந்தைகளுக்கான என்று பல்வேறு தினங்களை இதை போன்று பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்த வன்முறை எதிர்ப்பு நாளாக ஒரு சாற்றுரையை பண்ணியிருக்கின்றார்கள். காலங்காலமாய் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையேயான சமநிலை செல்வாக்கின் வெளிப்பாடை பெண்களின் எதிரான வன்முறையாகும். ஆண்களை விட தாழ்ந்த நிலையில் பெண்களை தள்ளும் இக்கட்டான சமுதாய செயற்பாடுகளில் ஒன்றுதான் பெண்களுக்கு எதிரான வன்முறையாக அந்த சாற்றுரையில் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உலகில் 3 பெண்களில் ஒருவர் வாழ்நாளில் அடிக்கப்பட்டோ, புனர் உறவிற்கு வற்புறுத்தப்பட்டோ, பிற வகையிலோ வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்படுகின்றனர். இதை 2 வகையாக பிரிக்கலாம். தனி நபர்களால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வன்முறை, அரசுகளால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வன்முறை என 2 வகையாக பிரிக்கலாம். தனிநபர் வன்கல்வி, குடும்ப வன்முறை, பாலின துன்புறுத்தல், கருத்தடுப்பு முறைகளை கட்டாயப்படுத்துவது, பெண் சிசுக்கொலை, பால் தெரிவு, கருக்கலைப்பு, மகப்பேறு வன்முறை மற்றும் திரள் வன்முறை, கௌரவ கொலை, வரதட்சணை கொலை, பெண் உறுப்பு சிதைப்பு, கடத்தி கொண்டு போய் திருமணம் செய்வது, அதை போன்று ஈவ்டீசிங் என பல்வேறு விதங்களில் தனிநபர்களால் பெண்கள் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள், வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அரசியலை நாம் பார்க்கின்ற பொழுது போர் வன்புணர்வு, பாலியல் வன்முறை, பெண்ணடிமைத்தனம், கட்டாய கருக்கலைப்பு, காவல்துறை மற்ற அதிகார வர்க்கத்தினால் வன்முறை, கல்லால் அடித்தல், சவுக்கடி என பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடக்கூடிய பல்வேறு நிலைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். இதைத்தான் உலக சுகாதார அமைப்பு ஆய்வு செய்து
அதனுடைய நிலைமையை சொல்கின்றார்கள். ஒரு பெண் என்றால் பிறப்பிற்கு முன் மழலை பருவம், சிறுமியர், வளர்ச்சிதை மாற்றம், வயது வந்தோர், முதியோர், இப்படி வந்து பெண்களுடைய நிலைமையை, இந்த வன்முறைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நிலைமையை சொல்கின்றார்கள். கருவறை முதல் கல்லறை வரைக்கும் ஒரு பெண் துன்புறுத்தக்கூடிய பல்வேறு சம்பவங்களை நம்மால் சொல்ல முடியும். மாதவரை பிறப்பதற்கே அறந்தவும் செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த நிலைமை என்பது மாறி இன்றைக்கு ஏன் பிறந்தோம் என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய நிலைமை என்பது மாற்றப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த வன்முறை சம்பவங்கள் கட்டுப்படுத்து விட்டது. ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, ஆண் பெண் வித்தியாசம், அதை போன்று ஏழை முதலாளி, ஆண்டாள் அடிமை, இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த ஏற்றத்தாழ்வுகள் அதில் சிக்கி இன்றைக்கு துன்புறுத்தக்கூடிய ஒரு நபராக பெண் மாற்றப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டம் கூட நாம் பார்க்கின்ற பொழுது கொரோனா தொற்று, ஊரடங்கு, இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி துவங்கி ஊரடங்கு என்பது அறிவிக்கப்பட்டது. அந்த ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட இந்த காலகட்டம் குறிப்பாக 6 மாதத்தில் 13,410 புகார்கள் வந்துள்ளதாக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு ஸ்மிருதி இரானி எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மார்ச் 1 முதல் செப்டம்பர் 10, 2020 வரைக்கும் 4,350 புகார்கள் வீட்டு வன்முறைக்கு எதிரான பெண்களை பாதுகாத்தல் என்ற தலையங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகள், பெண்கள் மிக கொடூரமாக வீடுகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றால் என்று சொல்லக்கூடிய ஆய்வு 2017ஆம் ஆண்டு 4 மாநிலங்களில் நடத்திய ஆய்வின்படி 30.8% பெண்கள் வீட்டிலேயே பெண்களுக்கு எதிரான வன்முறையால் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற சம்பவம் என்பது சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்த ஊரடங்கு நேரத்தில் குடும்ப வன்முறை நிறைய நடந்திருக்காதுங்க சொல்கிறீங்க இல்லையா? தமிழகத்தில் எப்படி நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா கொஞ்சம் உங்கள்கிட்ட விரிவாக? தமிழக அல்லது நம்முடைய பகுதிகளில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஊரடங்கு காலத்தில் இத்தனை ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு சிறுமிகள் போக்சோ சட்டத்தின்படி சிறுமிகளை கூட்டு பலாத்காரம் செய்த வகையிலும் தனிநபர் பலாத்காரம் பாலியல் பலாத்காரம் செய்த வகையிலும் 50க்கும் மேலான வழக்குகள் போக்சோ சட்டப்படி பதிவு செய்து அந்த கைவர்கள் இன்றைக்கு சிறையில் இருந்து கொண்டிருப்பதாக நம்முடைய மாவட்டத்திலே தகவல் இருக்கின்றன. நம்முடைய மாவட்டத்திலே, குமரி மாவட்டத்தில், தமிழக அளவில் வந்து அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்கு. ஆயிரக்கணக்கான இதே போன்று இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள், திண்டுக்கல், விருதுநகர், மதுரை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இந்த காலகட்டத்தில் சிறுமிகள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்த சம்பவத்தை கூட நம்மால் பார்க்க முடியும். சில பத்திரிகைகளில் வந்து குடும்ப பெண்கள் மனைவி, சொந்த மனைவிக்கு கூட வன்முறை பண்ணியதாக, குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வன்முறை என்று சொல்கின்ற பொழுது எல்லாரையும், கணவர் மனைவியை, தகப்பனார் தன்னுடைய பெற்ற குழந்தையை, இப்படி பல்வேறு சம்பவங்களை நம்மால் சுட்டிக்காட்ட முடியும். இதில் இன்னொன்று என்னன்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ அண்மையில் நடந்த சம்பவம் உத்தரப்பிரதேசம், மத்தியிலே ஆளக்கூடிய அரசாங்கத்தை சார்ந்தவங்க தான் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில்
ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு சம்பவங்கள். கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 19 வயது தலித் இளம்பெண் தன்னுடைய தாயாரோடு புல் பிடுங்குவதற்காக செல்கின்றார். அந்த இடத்துல அடர்ந்த புல்காடு, அதில் 4 பேர் அங்கே வந்து அந்த பொண்ணை இழுத்து செல்கின்றார்கள். அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்ச்சிக்கு உட்படுத்திவிட்டு வெளியே சொல்லக்கூடாது என்பதற்காக கையை திருகுகிறார்கள், காலை திரும்புகிறார்கள், கழுத்தை திருகுகின்றார்கள். கடைசியிலே அந்த இளம்பெண்ணனுடைய நாவை அறுக்கின்றார்கள். இவ்வளவு செய்த பிறகும் அந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதிலே காலதாமதம். கொண்டு சென்ற பிறகு சரியான சிகிச்சை என்பது கிடைக்கப்பெறவில்லை. தொடர்ந்து பார்த்தாச்சுன்னு சொன்னால் டெல்லியிலே ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற பொழுது கூட 14ஆம் தேதி நடந்த சம்பவம், 28ஆம் தேதி தான் டெல்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றால் 29ஆம் தேதி சிகிச்சை சரியாக கிடைக்கப்பெறாமல் அந்த பெண் இறக்கின்றாள். ஆனால் உயிரோடு இருக்கின்ற பொழுது தனக்கு நேர்ந்த கொடுமையை மரண வாக்கு மூலமாக சொன்னதில் 4 கைவர்கள், ஆளுகின்ற கட்சியைச் சார்ந்த ஒரு நபர் உட்பட 4 பேர் பெயரை சொல்லி தன்னை இந்த மாதிரி பண்ணியதாக அந்த பெண் புகார் மரண வாக்கு மூலம் சொல்லுகின்றாள். இன்றைக்கு அந்த வழக்கு என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே ஒரே வாரத்தில் 22 வயது இளம்பெண் கல்லூரியில் ஃபார்ம் வாங்குவதற்காக செல்கின்றாள். அங்கே அந்த பெண் கொலை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி கொலை செய்தார்கள். 14 வயது சிறுமியை கத்தியை காட்டி மிரட்டி கொலை செய்கின்றார்கள். 4 வயது சிறுமியை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்துகின்றார்கள். ஒரே வாரத்தில் ஒரே மாநிலத்தில் இப்படி கூட்டு பாலியல் பலாத்காரம் உட்பட சிறுமிகள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி கொலை செய்வது என்பது ஒரே வாரத்தில் ஒரே மாநிலத்தில் நடக்குது என்றால் அதை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் அந்த மாநிலத்தில் எடுக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அரசியல் ரீதியாக இது மக்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டியா, சமூக ரீதியாக ஒரு மன அழுத்தம் பயம் இவற்றை கொடுக்கறதுக்காக வேண்டி இப்படி ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறாங்களா என்கிறது ஒரு முக்கியமான இருக்கலாம். ஏற்கனவே உன்னாவில் வந்து ஒரு 17 வயது இளம்பன் அந்த மாநிலத்தில் இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர், அவர்கிட்ட போய் தனக்கு குடும்ப வறுமையில் இருக்குது, ஏதாவது வேலை போட்டுத்தாங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி தன்னுடைய தம்பியாரையும் பயன்படுத்தி ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட பொழுது தகப்பனாரோடு முதலமைச்சர் வீட்டிற்கு முன்னால் போராட்டம் நடத்துவேன் என்று சொல்கின்றாள். தகப்பனாரை காவல்துறை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து அடித்து கொலை செய்கின்றது. பொண்ணுடைய மாமன்னான் சிறையில் அடைக்கப்பட்டார். கடைசியிலே அந்த பெண் ஒரு மிகப்பெரிய போராளியாக ஒரு வழக்கறிஞருடைய உதவியோடு உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றாள். அந்த வழக்கிற்காக சென்று கொண்டிருந்த பொழுது அவளுடைய சித்தியார் இன்னொரு உறவினர் சேர்ந்து வழக்கறிஞருமாக செல்கின்ற பொழுது லாரி ஏற்றி ஒரு விபத்து ஏற்படுத்தி 2 பேரும் அந்த இடத்துல இறக்கின்றார்கள். கடைசியிலே இந்த இளம்பெண்ணும் அங்கே மரணிக்கின்றார். ஆனால் குற்றவாளிகள் ஜெயிலில் இருந்துட்டே இந்த பொண்ணிற்கு மிரட்டல் விடுக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள். குற்றவாளிகள் பகிரங்கமாக ஆளக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் எம்எல்ஏக்கள் என்பதை தெரிந்தும் கூட பாதுகாப்பதற்கான நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் 8 வயது ஆஷிபா என்று சொல்லக்கூடிய குழந்தையை 8 நாட்கள் கோவில் கருவறைக்குள் அடைத்து வைத்து அங்கே கூட்டு பாலியல் வன்முறை செய்து அந்த குழந்தை துடிதுடிக்க இறந்து போகின்றால் அந்த கைவர்களை காவல் நிலையத்தில் கைது செய்கின்றார்கள். கைது செய்கின்ற பொழுது ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த 2 எம்பிக்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய ஊர்வலம் நடத்தக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றது.
எப்படி ஒரு மனுதர்ம கொள்கைகளை, வகுப்புவாத கொள்கைகளை அமல்படுத்துவதற்காக ஆளக்கூடிய, மத்தியில் ஆளக்கூடிய ஒரு ஆட்சி என்பது இன்றைக்கு துடிதுடித்து கொண்டிருக்கின்றதோ, அந்த பின்னணியில் நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பெண்களை இரண்டாம் தர பிரஜைகளாக, அடிமைகளாக நினைக்கக்கூடிய அந்த நிலைமையிலிருந்து தான் இந்த மாதிரியான பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் பாலியல் வன்முறைகள் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற சந்தேகத்தை இன்றைக்கு வலுவாக எழுப்பி கொண்டிருக்கின்றது. இப்படி பெண் குழந்தைகளையும் பெண்களையும் இந்த மாதிரியான வன்முறைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால், சிறுவர்கள், சிறுமிகள், சிறுவர்கள் பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற பொழுதே குறைந்தபட்சம் 6ஆம் வகுப்பிலிருந்து பாலியல் கல்வி சம்பந்தமாக பாட புத்தகங்களிலே பாடத்திட்டத்தை கட்டாயமாக கொண்டு வரப்பட வேண்டும். அதே நிறைவேற எதிர்க்கிறாங்களே. ஆனால் குட் டச்சு, பேட் டச்சு என்னங்கிறத கட்டாயமாக பள்ளிக்கூடங்களிலே அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி வருகின்ற பொழுதுதான் அந்த குழந்தைகள் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது, குழந்தைகளை இத்தகைய நிலைமைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது அப்படிப்பட்ட கைவர்கள் பெரும்பாலும் போதையிலே இருக்கின்றார்கள். அதை போன்ற அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து விட்டு வெளியே சொன்னால் பெற்றோர்களை கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டுகின்றார்கள். எனவே அந்த குழந்தைகள் அப்படிப்பட்ட கைவர்களோடு எதிர்த்து போரிடுவதற்கு, சம்பவத்தை வெளியே சொல்வதற்கு தயாராக்க வேண்டுமென்றால் கல்விக்கூடங்களிலே அத்தகைய பாலியல் ரீதியான பாடத்திட்டங்களை கொண்டு வந்தால் மட்டுமே இவ்வாறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையை தடுக்க முடியும். ஏ சரிபாதியாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு திட்டமிட்டு இப்படிப்பட்ட வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அது 4 வயது சிறுமியிலிருந்து துவங்கி 80 வயது பாட்டி வரைக்கும் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே புள்ளி விவரங்களை எழுத்துப்பூர்வமாக சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய மத்திய அமைச்சர் உட்பட இன்றைக்கு பெண் குழந்தைகள், பெண்கள் மீதான வன்முறைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிலான சட்டங்களை, சட்ட மசோதாக்களை கொண்டு வந்து நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இத்தகைய நடவடிக்கையிலிருந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டு வன்முறை எதிர்ப்பு. பெண்கள் மீதான வன்முறை சொன்னீங்க, இப்போ திருநங்கையர் அப்படின்னு ஒரு குழுக்கள் இருக்கு, திருநம்பிகள், திருநங்கையர்கள், இப்போ அவங்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ அதுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருநங்கை பொதுவாக திருநங்கைகளை பொறுத்தவரையில் 3ஆம் பாலினத்தவர், அவர்கள் வந்து அவர்களால் உருவாக்கப்பட்டவங்க அல்ல. இன்றைக்கு பெற்றோர்கள் அப்படிப்பட்ட திருநங்கைகள் யாராவது இருந்தால் அவர்களை தன்னுடைய குடும்பத்தில் சக உறுப்பினர்களோடு இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு தவறி இருக்கின்றார்கள். அப்படி 3ஆம் பாலினத்தவர் வித்தியாசமானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையே வந்து பெற்றோர்கள் தான் இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் தன்னுடைய பெற்றோரோடு இன்றைக்கும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே 3ஆம் பாலினத்தவரை இந்த நிலைமைக்கு தள்ளியதிலே பெற்றோர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 3ஆம் பாலினத்தவராக இருந்தாலும் தன்னுடைய குழந்தை தான் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு பெற்றோர்களிடத்திலிருந்து ஆரம்பித்தால் குடும்பம், சமூகம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் அவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அவ்வாறு பாதுகாக்காததுடைய விளைவு என்பது தான் இன்றைக்கு பிச்சை எடுப்பதற்கோ அல்லது இன்னபல வேலைகள் செய்வதற்கோ அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். அந்த இடங்களில் இன்றைக்கு வன்முறைக்கு, தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். இந்த வன்முறை என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் மீதான வன்முறையும் தடுத்து நிறுத்துவதற்கு அரசாங்கங்கள்
கட்டாயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். வன்மேல பத்திரிகையில ஒரு டாக்டர் படித்தவங்க பிச்சை எடுத்துகிட்டே தெரிஞ்சிருக்கிறாங்க, அது எப்படி அதிகாரிகளுடைய கண்ணில் பட அவங்க இப்போ டாக்டராக செல்லும்? நல்ல அறிவாளிகள், நல்ல திறமை உள்ளவங்க நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு சமூகம் பார்க்கக்கூடிய பார்வையே ஒரு வன்முறையான பார்வைன்னு தான் சொல்கிறோம். ஆமாம், நடத்தக்கூடிய விதம், பேசக்கூடிய விதமே ஒரு வன்முறையான ஒரு விதமாகத்தான் இருக்குது. சரி, அப்போ நம்ம சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் பெற்றோர்கள் விழிப்புணர்வு, இந்த ரெண்டு காரியங்கள் மிக மிக முக்கியமானது. அரசியல் சார்பாக அரசியல் நிலைப்பாடு சரியாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளே, அரசியல் தலைவர்களே, அதிகாரத்தில் இருப்பவர்களே அதற்கு உடந்தையாக இருந்தால் மிகவும் சங்கடமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். எனவே இதை சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து கடுமையாக நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது தான் நமக்கு ஒரு காலம் ஏற்படும். இன்றைய நாளில் அருமையாக நம்முடைய மத்தியிலே வந்து தன்னுடைய அருமையான நேரத்தை செலவழித்தவர்கள், நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏழைகளில் ஏழையாக எளியவராக நன்றாக பணி செய்யக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர்களுக்கு மரியா விஷன் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.